வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிச்சா பேசுகிறேன். மகாபெரியவாளுக்கு ஒரு பரம பக்தர். சுட சுட பாலை நைவேத்தியம் பண்ணிட்டு அவள் கிரகத்துலேருந்து கிளம்பி மகாபெரியவாளை தரிசனம் பண்ண போகிறார். அப்போ மகாபெரியவா சுட சுட பால் எனக்கு கொடுத்துட்டியே அப்படின்னு கேட்குறார். அதிர்ச்சி அடைஞ்சிடுறார் அந்த பரம பக்தர். அந்த சம்பவம் பற்றினது தான் இந்த பதிவு. அந்த சுவாரஸ்யமான சம்பவத்தை பற்றி மேலும் பல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திருச்சியில் மகாபெரியவாளோட பரம பக்தர் ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு ஃபோட்டோகிராஃபர். அவருக்கு விஸ்தாரமாக பூஜை பண்ணுறதோ ஸ்லோகமோ எதுவுமே தெரியாது, மகாபெரியவாளை மட்டும்தான் தெரியும். தினமும் காலையில் மகாபெரியவா படத்துக்கு முன்னாடி சமைச்சதெல்லாம் வச்சுட்டு நைவேத்தியம் பண்ணிட்டு அப்புறம்தான் வேலைக்கே போவார். அப்போது ஒரு சமயம் மகாபெரியவா கர்னூலில் முகாமிட்டிருந்தா. திருச்சி பக்தருக்கு திடீர்னு மகாபெரியவாவை கர்னூலில் போயாவது தரிசனம் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு தோணித்து உடனே ஏதோ ஒரு ரயில் டிக்கெட்டை போட்டார், கிளம்பணும்னு முடிவு பண்ணிட்டார். போகிறதுக்கு முன்னால் பாலை காய்ச்சி அப்போ தான் பாலை இறக்குறார் அடுப்புலேருந்து. அதை ஒரு டம்ளரில் விட்டு சுட சுட மகாபெரியவா படத்துக்கு முன்னாடி வச்சு நைவேத்தியம் பண்ணிவிட்டு கிளம்புறார். கர்னூலில் ஏகப்பட்ட கூட்டம், இவரால் உள்ளேயே போக முடியல. ஒரு மணல் மேட்டில் ஏறி நின்றுண்டு மகாபெரியவாவில் எட்ட இருந்தே தரிசனம் பண்ணிவிட்டு சாயங்காலம் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடலாம் அப்படின்ற எண்ணத்தோடு கொஞ்சம் ஏமாற்றத்தோடையும் கிளம்புனார். அங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனவரை யாரோ ஒருத்தர் பின்னாடி பின்தொடர்ந்து வந்து கூப்பிடுறார், நீங்கள் தானே திருச்சியிலேருந்து வந்திருக்கேள் அப்படின்னு. ஆமான்றார் அந்த பரம பக்தர். மகாபெரியவா உங்களை அழைச்சிட்டு வர சொன்னா அப்படின்றார் அவரை பின்தொடர்ந்து வந்தவர். நம்ம ஃபோட்டோகிராஃபர் பரம பக்தருக்கு என்னையா அப்படின்னு சந்தோஷத்தோடு இழுக்கிறார். நீங்கள் ஃபோட்டோகிராஃபர் தானே அப்படின்னு கேட்குறார் பின்தொடர்ந்து வந்தவர். நம்ம பரம பக்தரும் ஆமாம் அப்படின்றார். அப்படின்னா வாங்கோ, உங்களை தான் கூப்பிடுறா மகாபெரியவா அப்படின்றார் அவரை பின்தொடர்ந்து வந்த நபர். நம்ம பரம பக்தருக்கு கால் பூமியில் இல்லை, அவ்வளோ சந்தோஷம். ஒரு இனம் புரியாத உணர்வுன்னு வா இல்லையா, அந்த மாதிரி மகாபெரியவா முன்னாடி வந்து அவரையே அறியாமல் கண்ணில் கண்ணீர் வழிய நின்றுருக்கார். மகாபெரியவா அவரை ஏற இறங்கி ஒரு முறை பார்த்தார். பார்த்துட்டு என்னை பார்க்கணும் தானே இவ்வளோ தூரம் வந்திருக்க, கடைசியில் பார்க்காமலே கிளம்பி போனா என்னப்பா அர்த்தம் அப்படின்னு கேட்குறார் மகாபெரியவா. நம்ம பரம பக்தருக்கு ஏறக்குறைய அழுகையே வந்துடுத்து. இல்லை மகாபெரியவா, கும்பல் நிறையா இருந்தது, அதான் சாயங்காலம் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடலாம்னு அப்படின்றார். மகாபெரியவா சரி சரி சாப்பிட்டியோ அப்படின்னு கேட்குறார். அம்மாக்களுக்கெல்லாம் அம்மாவான பெரியவா சாப்பிட்டியான்னு கேட்டார். நம்ம பரம பக்தர் சாப்பிட்ட மகாபெரியவா அப்படின்னார். மகாபெரியவா கேட்குறார், என்னோட வாயை பார்த்தியோ அப்படின்ட்டு நாக்கை நீட்டி காட்டி சூடுபட்டது மாதிரி செவந்து புண்ணாக இருக்கு பார்த்தியா, உதடெல்லாம் கூட புண்ணாயிடுத்து, ஏன் தெரியுமோ உனக்கு அப்படின்னு கேட்குறார். பக்தருக்கு இதெல்லாம் கனவா இல்லை நினவா அப்படின்றதே புரியல. குதிகாலில் நின்று ஒரு சின்ன இடுக்கு வழியாக தரிசனம் பண்ண மாட்டோமா அப்படின்னு ஏங்குறவா பல கோடி பேர் இருக்கிற இடத்துல இவரை கூப்பிட்டு மகாபெரியவா இவ்வளோ நேரம் பேசின்னு இருக்கார், அதுவும் இவ்வளோ கிட்ட வச்சுண்டு. அப்புறம் சொல்கிறார் மகாபெரியவார்கிட்ட, நீ பாட்டுக்கு பாலை கொதிக்க கொதிக்க வச்சுட்டு அவசர அவசரமாக கிளம்பி வந்துட்ட, அதான் என் வாயெல்லாம் வெந்து போயிடுத்து அப்படின்னு. பக்தருக்கு அப்போ தான் தெரியறது மகாபெரியவா முன்னாடி பாலை வச்சுட்டு வந்தது ஞாபகத்துக்கு வருது. சாஷ்டாங்கமாக மகாபெரியவா பாதங்களில் விழுந்து கதர்றார், மகாபிரபு என்னை மன்னிச்சுடுங்கோ, என்னை மன்னிச்சுடுங்கோன்னு. எத்தனை பக்தி அவருக்கு இருந்தால் கொதிக்கிற பாலை மகாபெரியவா ருசி பார்த்துருப்பார், படம் தானே அப்படின்னு அலட்சியம் பண்ணாமல் இவர் நம்பிக்கையோடு வச்சது எத்தனை சத்தியம் இல்லை. கருணாமூர்த்தியான மகாபெரியவா பக்தர்களோட அன்பை எவ்வளோ இயல்பாக ஏற்றுக்கொள்கிறார் பாருங்க. எவ்வளோ அழகாக பக்தரின் நைவேத்தியத்தை தான் ஏற்றுன்றதை பக்தருக்கு அழகாக தெரிவிக்கிறார். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி அன்பர்களே.